வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் சமுத்திரகனி கருணாஸ் நடிச்சு இயக்குனர் வெற்றிமாறன் தயாரிப்பில் மணிமாறன் டைரக்ஷன் வந்திருக்க சங்க தலைவன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சமூக விரோதி தீவிரவாதின்னு சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். சுடியா சுடியா பாப்போம். சங்க தலைவன் பாரதிநாதன் எழுதின தரியுடன் அப்படின்ற ஒரு நாவலை மையமாக வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஏற்கனவே விசாரணை, அசுரன்னு ரெண்டு படம் நாவலை வச்சு வந்து அந்த படங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல பேரும் வெற்றியும் கிடச்சிது. இந்த படமும் அந்த மாதிரி வித்தியாசமாக நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த படங்களை டைரக்ட் பண்ணது வெற்றிமாறன், இந்த படத்தை டைரக்ட் பண்ணது மணிமாறன். அவர் ஏற்கனவே வெற்றிமாறன் ப்ரொடக்ஷனில் உதயம் NH4 புகழ்னு ரெண்டு படங்கள் எடுத்திருக்காரு. இது அவருடைய மூணாவது படம். இதில் உதயம் NH4 முழுக்க முழுக்க கதை திரை கதை வெற்றிமாறன்றதால் அந்த படம் ஓரளவுக்கு தப்பிச்சுது. ஆனால் அந்த படத்தையும் மிகப்பெரிய ஹிட்னுலாம் சொல்ல முடியாது. ஜெய் நடித்த புகழ் படம் அட்டர் ஃப்ளாப்பு. ஒரு நல்ல கதையை கூட ஆழமும் அழுத்தமும் இல்லாத ரொம்ப சுமாரான ஸ்க்ரீன் பிளேயர் எடுத்தால் அந்த படம் நிச்சயம் தோத்துருன்றதுக்கு இந்த படமும் ஒரு உதாரணம் தான். இந்த படத்துடைய கதை என்னென்னா, விசை தறி ஓட்டுற ஒரு தொழிலாளி முதல்ல சாதாரண அடிப்படை தொழிலாளியாக இருந்து அதுக்கப்புறம் அங்கே இருக்க கஷ்டங்கள்லாம் பார்த்து அந்த தொழிலாளி நலனுக்காக ஒரு இயக்கத்தோட தொண்டனாக மாறி கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் இதயங்கள் நல்ல இடம் பிடிச்சி அவங்களுக்குள்ள ஒரு நல்ல தலைவனாக மாறி எப்படி மக்களுக்கு நல்லது செய்கிறான்றது தான் சங்கத்தலைவன் படத்துடைய கதை. இதில் தறி ஓட்டுற ஆள்லேருந்து சங்கத்தலைவனாக மாறுற ஆள் யாருன்னு பார்த்திங்கன்னா கருணாஸ் தான். படத்துடைய பிஸ்னஸ்க்காக சமுத்திரகனி முகத்தை போட்டிருக்காங்க. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே சங்கத்தலைவனாக இருந்தவர். அவர் ஜெயிலுக்கு போன காலகட்டத்தில் கருணாஸ் அந்த பொசிஷனுக்கு வந்து நல்ல பேர் எடுத்து அந்த சங்கத்தலைவன் பேரை காப்பாற்றுறாரு. சமுத்திரகனி வர சீன்லலாம் சாட்டை, அப்பா, தொண்டன் இந்த மாதிரி படங்களில் அவர் வசனம் பேசின பாணியிலேயே இந்த படத்துலையும் பேசிட்டு போகிறாரு. எதுவும் நம்ம மனசில் நிற்கலை. எப்பா சாமி நீ பேசிட்டு போ அப்படின்ற எண்ணத்துக்கு தான் மக்கள் வந்துட்டாங்க. அந்தளவுக்கு அரைச்சதையே அரைச்சிட்ருக்க மாதிரி எல்லாருக்கும் தோணுது. அவருடைய மனைவியாக ரம்யா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் பழைய சேலையெல்லாம் கட்டி மாடுலாம் மேய்க்கிறாங்க. இந்த படத்துலேயே ரொம்ப வித்தியாசமாக தெரிஞ்சது அவங்க தான். இந்த படத்தில் விசை தறி சம்மந்தமான மிஷின்ஸ்லாம் நிறைய காட்டுறாங்க. நிறைய வீட்டில் தறி ஓட்டுற மிஷின் வச்சுட்டு காலத்தை ஓட்டுறாங்க அப்படின்றத காட்டுறாங்க. ஆனால் அந்த மிஷின் ஓட்டுற தொழிலாளருடைய வலியும் வேதனையும் அவங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை நமக்கு முழுசாக காட்டினாங்கன்னா கேட்டிங்கன்னா, அங்கே தான் பெரிய ஆழமும் அழுத்தமும் இல்லை. கிட்டத்தட்ட அந்த தறி மிஷினை நமக்கு ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி தான் காட்டுறாங்க. இயக்குனர் மக்கள் மேலேயும் தொழிலாளர்கள் மேலேயும் வச்சிருக்க அக்கறை இந்த படத்தில் நிறைய தெரியுது. தொழிலாளர்களுடைய போராட்டம், வறுமை, வேலை நிறுத்தம், அவங்களுடைய அசாத்திய உழைப்பு, முதலாளிகளோட சுரண்டல்னு எல்லா விஷயத்தை பற்றி இயக்குனர் பேசணும்னு நினைக்கிறாரு. ஆனால் என்ன, பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் காட்சி அமைப்பில் விஷுவலாக நமக்கு என்ன காட்டுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனசில் பதியக்கூடிய சீன்ஸ் ரொம்ப கம்மி தான். அதுக்கு மேலே இந்த கதையை ஒரே நேர்கோட்டில் வரை எடுத்துகிட்டு போகாமல் சாதி மறுப்பு திருமணம், ஆணவ கொலை, முதலாளிங்க பழி வாங்குற நடவடிக்கைன்னு என்னென்னமோ விஷயத்தில் தாவி படம் போகுது. புரட்சி போராட்டம்னு சத்தம் போட்டு நீட்டி முழங்கி நரம்புகளை முறுக்கேற்றி ஆவேசப்படுறாங்க. இந்த படத்தில் அப்படி என்ன பெருசாக தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போனஸு கேட்குற பர்சன்டேஜ் கொடுக்கல, கூலி உயர்வும் சம்பளமும் கொஞ்சம் அதிகமாக கேட்குறாங்க. இதை வச்சு தான் இந்த முழு படமே போகுது. இந்த படத்துடைய பிரச்சனையே என்னென்னா, இந்த தறி தொழிலில் சம்மந்தப்பட்டவங்களை தவிர்த்து இந்த படத்தை வேறு யாருன்னா பார்த்தாங்கன்னா, காசு கொஞ்சம் அதிகமாக போட்டு தர சொல்கிற அவ்வளோதானே, அதுக்கான இம்புட்டு பிரச்சனை அப்படின்ற மாதிரி சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவாங்க. தறி ஓட்டுறவங்களுக்கு வேணால் இந்த படம் சங்கத்தலைவனாக இருக்கலாம், ஆனால் படம் பார்க்க வந்த சாதாரண மக்களுக்கு இந்த படம் சங்கட தலைவன் தான். இந்த படத்துடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, இந்த படத்துடைய மூலக்கதைன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்துடைய கதையே இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற படம் கிடையாது. நம்ம நியூஸ் பேப்பர்லேயும் டிவி நியூஸ்லேயும் நிறைய போராட்டங்களை பார்த்துருப்போம். ஆசிரியர்கள் சம்பள உயர்வுக்காக போராட்டம், போக்குவரத்து தொழிலாளர்கள் போனஸ் உயர்த்தி கொடுக்கும்படி போராட்டம்னு இதுமாதிரி ஏகப்பட்ட தொழிலாளர்களுடைய போராட்டத்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த தொழில் சம்மந்தப்பட்டவங்களும் அந்த தொழில் சார்ந்த குடும்பங்களும் வேணால் இந்த மாதிரியான போராட்டங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். ஆனால் ஒரு சாமானிய மக்கள் தூரத்துலேருந்து இதை பார்க்கும்போது என்ன தோணுன்னா, அவன் படிச்சுட்டு வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கானுங்க. போதாக்குறைக்கு இப்போ இருக்க காலகட்டத்தில் இருக்கிற வேலையும் போயிடுது. இதில் இவனுங்க வேற கொடுக்குற சம்பளம் பத்தல, போனஸ் எக்ஸ்ட்ரா கொடுன்னு ஓவராக பண்ணுறானுங்களேன்னு சாதாரண மக்கள் இது மாதிரி கூட்டங்களை பார்த்து திட்டிட்டு போகிறதும் கலாச்சிட்டு போகிறது தான் அதிகம். டே, கொடுக்கறத வச்சுட்டு போங்கடா, உங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இவ்வளோ சலுகை கொடுத்து கொடுத்து தான் எங்களை மாதிரி சாதாரண மக்களை கண்டுக்கிறதே கிடையாதுன்னு புலம்பி தள்ளுவாங்க. ஸோ மக்கள் மனசில் ஒன்றாவது இந்த கதையை எடுத்து மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி எப்படி கொடுக்க முடியும்? சரி, இதெல்லாம் வரலாறு இல்லையா? இது ஒரு வரலாற்று படம் மாதிரியும் ஒரு ஆவண படம் மாதிரியும் நிறைய அவார்ட்களை வாரி குவிக்கும் ஒரு அற்புத பதிவாக இந்த படம் இருக்குமானு பார்த்தீங்கன்னா, அப்படியே இந்த படத்தை எடுக்கலை. ஒருவேளை இந்த படத்தை அப்படி டீட்டெயிலாக ரொம்ப ராவாக எடுத்திருந்தா அட்லீஸ்ட் இந்த படம் ஒரு அவார்டு கேட்டகரியிலாச்சும் போய் அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ இந்த படத்துக்கு நேர்ந்த ரிசல்ட் என்னென்னா, இது மக்கள் மனசில் இடம் பிடிக்கல, பதக்கப்பட்டியலும் இடம்பெறப் போவதில்லை. தொழிலாளர்களுக்கும் கம்யூனிஸ்ட்வாதிகளுக்கும் இப்படம் சமர்ப்பணம். இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலான்னா, தறி சம்மந்தப்பட்ட தொழிலுக்கு நீங்கள் சம்மந்தப்பட்டவங்களாக இருந்தீங்கன்னா இந்த படத்துக்கு 100க்கு 80 மார்க் தாராளமாக கொடுக்கலாம்.
ஆனால் சாதாரண மக்கள் அந்த 80 மார்க் கொடுக்கவே மாட்டாங்க, 100க்கு 20 மார்க் தான் கொடுப்பாங்க. இந்த படத்தில் என்டர்டெயின்மெண்ட் வேல்யூக்கும் எங்கேயுமே இடம் இல்லை. அதனால் நீங்கள் டிக்கெட்டுக்கு கொடுக்க வேண்டிய காசுக்கு 80% லாஸ் தான். அந்த 20 மார்க் கூட எதுக்கு கொடுக்கலான்னா, இந்த படம் பார்க்குற எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை வந்தால் எப்படி தட்டி கேட்கணும், தட்டி கேட்குறதால இன்னும் பிரச்சனை பெருசானா அதை எப்படி சமாளிக்கணுன்றத, இத்தனை பிரச்சனைகளையும் சட்டரீதியாக எப்படி எதிர்கொள்ளணுன்றத கொஞ்சம் மேம்போக்காக சொல்லித்தராங்க. இந்த காலகட்டத்துக்கு நமக்கு அது தேவை தான். அதனாலே தாராளமாக இந்த படத்துக்கு அந்த 20% நீங்கள் கொடுக்கலாம். ஒரு பிரச்சனை வந்தால் சட்டப்படி எப்படி நடவடிக்கை எடுக்கணும், சட்டவிரோதமாக எப்படி நடவடிக்கை எடுக்கணுன்றத இந்த படத்தை பார்த்து ஓரளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். போராட்டம் இல்லாமல் மண்ணில் ஏது மாற்றமே அப்படின்ற கருத்தை வச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. அதுதான் வரலாற்றின் உண்மையும் கூட. மொத்தத்தில் இந்த படம் மக்களுக்கு தேவையான ஒரு நல்ல படம் தான். என்ன இவ்வளோ காசு கொடுத்து இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்குறதுக்கு தான் மக்களுக்கு சக்தி இல்லை. இந்த வாரம் இந்த படத்தை கூட சேர்ந்து 8 குப்பை படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தெல்லாம் என்ன தைரியத்தில் எடுக்கிறாங்கன்னு தெரியல. அந்த படம்லாம் ஒரு ஷோ கூட ஓடல, படம் போட்ட மொதல் ஷோவே ஷோ கேன்சல். வார வாரம் இது மாதிரி ஒரு 10 படத்துக்கு சென்சர் சர்டிஃபிகேட் வருது. அந்த படத்துக்கெல்லாம் ரிவ்யூ பண்ண முடியுதோ இல்லையோ, முடிஞ்சால் அந்த படங்களுடைய சென்சர் சர்டிஃபிகேட்டை போடுறேன், பார்த்து படித்து நீங்களே புரிஞ்சுக்குங்க. சரி, என்ன விஷயமா இங்கே வந்த? என் சங்கத்தால் அடித்தவன் அவன். காதல விடலை. அடித்தது எவனா? என்ன டாவா பிச்சுடு டாய் கட்ட தர. ஐயோ காலு, ஐயோ காலு, 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 காலு மா.